நான் இந்த நாட்டிலே வாழுகின்ற சிங்கள இளைஞர்கள், சிங்கள சகோதரர்கள், சகோதரிகளிடம் இந்த சபையினூடாக ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன். கடந்த 30-40 ஆண்டுகளாக தமிழர்கள் அழிக்கப்பட்டார்கள், போர் என்று சொல்லி அழிக்கப்பட்டார்கள். ஆனால் இங்கே இருந்த சில முதலைகள், அரசியல் முதலைகள், அரசியல் தலைவர்கள் என்று தங்களை சொன்னவர்கள் தங்களுடைய பொக்கெட்டுகளை நிரப்பிக் கொண்டார்கள். அவருடைய சொத்துக்கள் உகாண்டாவிலும் வெளிநாடுகளிலும் இத்தாலியிலும் குவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே வாழுகின்ற ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள், சாதாரண ஏழைகளாகவே இருக்கிறார்கள். அவ்வாறான ஏழைகளுடைய பணத்தை இப்பொழுது கை வைக்கிறார்கள் என்றால் நாளை இந்த நாடு எந்த மூலைக்கு செல்ல போகிறது, எந்த இடத்திலே போய் இது அடைய போகிறது? நீங்கள் பிரதானமாக இருக்க வேண்டிய பிரச்சனையை யாராவது சிந்தித்தீர்களா? இந்த நாட்டிலே ஒரு பிரச்சனை பிறையோடி போயிருக்கிறது. பிறையோடி போயிருக்கிற பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு காணுவது, அல்லது இவ்வளவு காலம் நடந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் எழுந்து எவ்வாறு நடப்பது? நாங்கள் இன்றைக்கு இருக்கின்ற திரைசேரியினுடைய பத்திரங்களையும் ஊழியர் சேமலாப நிதியையும் ஊழியர் நம்பிக்கை நிதியையும் கொள்ளையடிக்க முனைகிற நீங்கள், இந்த நாட்டை மீண்டும் மீண்டும் குட்டிச்சுவராக்கி நிலத்திலே கொண்டு வர நினைக்கிற நீங்கள், ஒரு சுயதொழில் பற்றி, இந்த நாட்டிலே உழைப்பது பற்றி, இந்த மக்கள் தங்களுடைய சொந்த காலில் நிமிந்து நிற்பது பற்றி எந்த தலைவர்கள் ஒரு சரியான வழியை காட்டினார்கள்? எல்லாரும் பேசுகிறீர்கள், இந்த நாட்டிலே பேசுகிறதுக்கு உங்களுக்கு வல்லமை இருக்கிறது. ஆனால் வாழுகிற மக்கள் தன்னுடைய சொந்த காலில் உழைத்து வாழக்கூடிய வல்லமையை நீங்கள் எங்க எவ்வாறு காட்ட முடிந்தது? 1977 ஆண்டு திறந்த பொருளாதார கொள்கையை கொண்டு வந்தீர்கள். 78 ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வந்தது. திறந்த பொருளாதார கொள்கையில் நாடு தன்னிறைவான ஒரு பொருளாதார வல்லரசாக மாறும் என்றீர்கள். இந்த நாடு இன்றைக்கு எங்கே போயிருக்கிறது? இந்த நாட்டுக்குள் இருக்கிற ETF கொள்ளையடிக்கிற நிலைமைக்கு மாறியிருக்கிறது. இப்பொழுதும் கூட மத்திய வங்கியிலே கொள்ளையடித்தவர்களும் யுத்தத்தை சாட்டி கொள்ளையடித்தவர்களும் தங்களுடைய சொத்துக்களை வெளிநாடுகளில் வைத்திருக்கிறார்கள். இங்கே வாழுகின்ற ஏழைகளுடைய பணத்தை நீங்கள் கொள்ளையடிப்பதில் தான் அதிகமான அக்கறையை கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடம் யாராவது உங்களுடைய முள்ளந்தண்டை நீங்கள் தடவி பார்க்க வேண்டும், நாங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற பிரச்சனையை தீர்ப்பதற்கு திராணி இல்லாத தலைவர்களாக ஏன் இருக்கிறோம்? நாங்கள் சாதாரணமான கடன் பிரச்சனை பற்றி, அல்ல இந்த நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனை பற்றி தீர்வு காண்பதற்கு முதல் இந்த நாட்டில் இருக்கின்ற இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வை, உங்களுடைய சகோதர இனமான தமிழர்களுடைய உயிரை உடமையை பறித்த, அவர்களை இனப்படுகொலை செய்த அந்த நிலையை மாற்றியமைத்து நாங்கள் ஒரு அரசியல் தீர்வுக்கு வருகிறோம், கூட்டாக இந்த நாட்டை கட்டி வளர்ப்போம் என்று ஏன் உங்களால் சிந்திக்க முடியவில்லை? அதனால் தான் நாங்கள் தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களை நான் சொல்கிறேன், இந்த நாட்டிலே இருக்கின்ற தலைவர்களிடம் தூர நோக்கு இல்லை, கூறுணர்வு இல்லை, பொருளாதாரம் பற்றிய சிந்தனை இல்லை, அவர்களிடம் இந்த நாடு பற்றிய அபிவிருத்தி பற்றிய சிந்தனை இல்லை, நாளை இந்த நாட்டிலே வாழுகின்ற இளைஞர் யுவதிகளுக்கான வழிகாட்டுகின்ற ஆற்றல் இல்லை. 4 ஆண்டுகள் பட்டதாரி வெளியிலே வந்திருக்கிறார்கள், வேலை இல்லாமல் தெருக்களில் நிற்கிறார்கள். இன்னும் 5 ஆண்டுகளுக்கு வெளியிலே வரப்போகின்ற பல்கலைக்கழகங்கள் உற்பத்தி செய்கின்ற பட்டதாரிகளுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகிறது, என்ன வழிகாட்ட போகிறது? நீங்கள் ETF எடுக்கிறீர்கள், EPF எடுக்கிறீர்கள், தனியார் துறைக்கும் அவர்கள் போக முடியாது, அவர்கள் அரசிலும் வேலை செய்ய முடியாது. நாட்டிலே கொள்கை இல்லை, ஒரு சித்தாந்த அறிவில்லை, இந்த நாட்டுக்கான பொருளாதார இலக்கு இல்லை, கூறுணர்வு இல்லை. நீங்கள் எவ்வாறு இந்த நாட்டை கட்டி வளர்க்க போகிறீர்கள்?